காலங்கள் மாறலாம், காட்சிகளும் மாறலாம். ஆனால் நாம் கடந்து வந்த இனிமையான தருணங்கள், நாம் உறவுகளுடன் கழித்த நிமிடங்கள் மறக்க முடியாதவை. அந்த இனிமையான தருணங்களை பதிவு செய்து ஓய்வு நேரங்களில் அந்த காட்சிகளை குடும்பத்துடன் பார்க்கும் போது தனி மகிழ்ச்சி. திருமணம், பிறந்த நாள் போன்ற நிகழ்ச்சிகளை பதிவு செய்ய தற்போது தொழில்நுட்ப வளர்ச்சியினால் பல்வேறு வசதிகள் வந்துவிட்டன. ஆனால் 80-90 ஆண்டுகளில் நிகழ்வுகளை பதிவு செய்ய VHS எனப்படும் இந்த பெரிய அளவிலான நாடா பயன்படுத்தப்பட்டது. அக்கால பெற்றோர்கள் கண்டிப்பாக இதை மறந்திருக்க முடியாது. இன்றைய சூழலில் வட்டு, விரலி என பல்வேறு தொழில்நுட்ப கருவிகள் வந்துவிட்டன. இந்த VHS நாடாவில் பதிவு செய்த காணொளியை இசைவட்டிலும் விரலியிலும் மாற்றும் சேவையை வழங்கி வருகிறார் பெனடிக்ட் லாரன்ஸ். முன்பு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணமும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவங்க ஷூட் பண்ணி எடிட் பண்ணி இந்த VHS டேப்பில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம வீட்டில் போட்டு பெரும்பாலர் வீட்டில் VHS தான் நம்ம வச்சுருந்தோம். தமிழ் படமும் சரி நம்ம அதில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால் அப்போ உள்ள வீடியோலாம் முக்கியமாக பெரும்பாலும் வந்து கல்யாணம் திருமணங்கள் அந்த டேப்பிள்லாம் வந்து இன்னும் வச்சுருக்காங்க. ஆனால் காலம் மாற மாற அந்த டெக்னாலஜிலாம் மாற மாற எல்லாம் டேப்பிலேருந்து டிஜிட்டல் மாறினுச்சு. அதனால் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிட்டே போயிட்டோம். ஆனால் சிலவங்க வந்து விஷயம் தெரிஞ்சவங்க அப்போவே வந்து ஓகே இந்த VHS இந்த டேப் பிளேயர்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு அப்போவே வந்து சிலவங்க அதை டிஜிட்டலுக்கு இல்லை சிடிக்கு மாற்றி வச்சுக்கிட்டாங்க. சிலவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த சேவையை எங்கே கிடைக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாததுனால இன்னும் வச்சுருக்காங்க. அந்த டேப்னு நீங்கள் பார்த்துட்டிங்கனாக்கா 2-3 விதம் இருக்குது. பெரும்பாலும் நார்மலாக நம்ம வீட்டில் பார்க்குறத வந்து VHSன்னு சொல்லுவாங்க. அது இந்த டைப் இதுதான் VHS. அப்புறம் யூமேட்டிக் டேப்னு ஒன்று இருக்குது, அது இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் பேத்தா கேம், அப்புறம் மினி டிவி இருக்குது, ஹை-8 இருக்குது, ஹை-8 டேப்பு. ஸோ நம்ம ஒவ்வொரு விதமான டேப்புக்கும் வந்து ஒவ்வொரு அதுக்கேற்ற பிளேயரை தான் நம்ம பாய்க்க முடியும். ஒரு விதமான டேப்பை எடுத்து நீங்கள் VHS டேப்பில் போட்டிங்கன்னா அது ப்ளே பண்ணாது. ஸோ ஒவ்வொரு எந்த விதமான டேப்புக்கும் ஒவ்வொரு மிஷின் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மிஷின் போட்டால் தான் நீங்கள் அதை ப்ளே பண்ணி நீங்கள் அதை டிஜிட்டலுக்காக மாற்ற முடியும். தொழில்நுட்ப வளர்ச்சியினால் VHS நாடாவுக்கான கருவியும் தற்போது பயன்படுத்தப்படுவது இல்லை. அந்த கருவி பழுதடைந்தால் அதனை சரி செய்வதற்கான உபரி பாகங்களும் சந்தைகளில் கிடைப்பதில் சிரமமாக உள்ளது. அதனால் VHS நாடாவை இனி பயன்படுத்த முடியாது என எண்ணி அதை ஓர் இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருப்பர். VHS நாடாவை முறையாக பாதுகாத்து வந்தால் அதனை பல ஆண்டுகளுக்கு பயன்படுத்தலாம். அதற்கு பல முறைகள் உள்ளதாக கூறுகிறார் பெனடிக்ட் லாரன்ஸ். டேப்லாம் வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணுன்ற முறையில் இருக்குது. நம்ம நல்லா வச்சு நல்லா முறைப்படி பாதுகாத்துட்டு வந்தோம்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். முக்கியமாக வந்து இந்த டேப்லாம் வந்து ரொம்ப சூரிய வெளிச்சம் படுற இடத்துல வைக்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப ஈரத்தன்மை உள்ள ரூம்பில் அதுவும் வைக்கக்கூடாது. புனிஞ்ச அளவுக்கு ஏர்கோன் ரூமில் இருந்துச்சுனாக்கா அது ரொம்ப நாள் இருக்கும். அப்படி ரொம்ப சூட்டில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்க டேப் அந்த ரீலில் வந்து ஃபங்கஸ் வந்துடும். ஃபங்கஸ் வந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேப் வந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டோன்னே நம்ம அப்போ அந்த நம்ம என்னென்ன ஷூட் பண்ணுமோ அந்த ரீலில் தான் அடங்கியிருக்கும். அப்படி நீங்கள் ப்ளே பண்ணக்குள்ளே அது எல்லாம் அழிஞ்சிரும், ஒன்றுமே கிடைக்காது. சிறு வயதில் நாட்டை பிரதிநிதித்து கார்பந்து போட்டிகளில் விளையாடிய அந்த காட்சிகள் VHS நாடாவில் செய்யப்பட்டதாக கூறுகிறார் வாடிக்கையாளர்களில் ஒருவரான கோபி. அந்த நாடாவை இனி பயன்படுத்த முடியாது என எண்ணியிருந்த வேளையில் தற்கால தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை மீண்டும் பயன்படுத்தும் வாய்ப்பு உண்டு என கேள்விப்பட்டதும் மகிழ்ச்சியாக இருந்ததாக அவர் கூறினார். பல இடங்களில் விசாரித்த பின்னர் இங்கு பெனடிக்ட் லாரன்ஸ் இந்த சேவை மிக மனநிறைவளிக்கும் வகையில் அமைவதாக கோபி சொன்னார். நான் வந்து ஒரு 20 வருஷமாக ஹாங்காங்கில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து என்னோடய அந்த கொலெக்ஷன்லாம் வந்து ஹாங்காங்கில் இருந்துச்சு வச்சுருந்தேன். அப்புறம் வந்து இங்கே வந்தேன், மலேசியாவுக்கு ஒரு போன வருஷம் வந்தேன். வந்தோடனே 2-3 பேர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி மாற்றுவோமே, பிகாஸ் அங்கே வந்து அந்த ஃபங்கஸ் அந்த டேப்பில் வந்து இதெல்லாம் இருக்கும், அந்த வெதர் அந்த மாதிரி. ஸோ வந்தோடனே 2-3 பேர்கிட்ட கேட்டேன்.
கேட்டுட்டு அவங்கெல்லாம் செய்ய முடியாது, இந்த மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, முன்ன வந்து முன்னே இருந்துச்சு, 2001லலாம் இருந்துச்சு, இப்போலாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஐ ட்ரை, சும்மா ஒரு லக் ட்ரை பண்ணேன், சும்மா கூகுள் பண்ணி பார்த்தேன். ஸோ ஐ ட்ரை டு கான்டாக்ட், ஐ தாட் மேபி அந்த நம்பர் இருக்காது. ஓ பேசணும், பேசிட்டு நான் சொன்ன வருஷம் வாங்க மீட்அப் பண்ணுவோம், நான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னார். ஸோ ஐ வென் எடுத்தேன், டேப்லாம் இருந்துச்சு, போய் கொடுத்தேன் அவர்கிட்ட. அவர் வந்து நல்லா ஒரு அருமையாக செஞ்சு கொடுத்தாரு எனக்கு, எல்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணி நல்ல இட் எ குட் ஜாப்ல, நல்ல ஜாப். இப்போ பார்த்து நான் ஒரு 25 வருஷம் 30 இயர்ஸ் ஆச்சு அதெல்லாம் பார்த்து, திருப்பி அது வந்து அவர் செஞ்சு அழகாக செஞ்சு கொடுக்கும்போது அவன் ஒரு சந்தோஷம் தானே, பிள்ளைங்க பார்க்கலாம், குடும்பம் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கும்போது அவங்களுக்கே தெரில அந்த ஞாபகம், அதெல்லாம் தெரியாது இல்லைங்க. அக்கால நினைவுகளை மீண்டும் நம் புதிய தலைமுறையினரிடம் காண்பிக்கும் போது தற்போது நம்முடன் இல்லாத உறவுகளை அவர்களுக்கு காட்ட முடியும். பழைய பொக்கிஷங்களை பாதுகாத்து இனிமையான நினைவுகளை நிலைநிறுத்துவோம்.